वेलकम टू स्कूल ऑफ आईएएस अकेडमी नाम इनके पाक पोறது 6th स्टैंडर्ड सेकंड टर्म साइंस இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டம் சயின்ஸ்ல நமக்கு மொத்தம் 7 படம் இருக்கு நாம இப்ப பார்க்க போறது 5th லெசன் செல் பேஜ் நம்பர் 63 இந்த பாடத்துக்கான क्वेश्चन அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பேஜ் நம்பர் 73 எடுத்துக்கோங்க ரோமன் லெட்டர் 7 மிக குறுகிய விடையளி ஃபர்ஸ்ட் क्वेश्चन 1665 ஆம் ஆண்டு செல்லை கண்டறிந்தவர் யார் ஆன்சர் எழுதிக்கோங்க ராபர்ட் ஹீக் செகண்ட் क्वेश्चन நம் உடலில் உள்ள செல்கள் எந்த வகையை சார்ந்தவை आंसर எழுதிக்கோங்க யூகேரியாடிக் செல் थर्ड क्वेश्चन செல்லின் முக்கிய உறுப்புகள் யாவை பேஜ் நம்பர் 17 எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் 70 ல செல்லின் நுண்ணுறுப்புகள் மற்றும் அதன் பணிகள் அப்படினு போட்டு ஒரு அட்டவணை கொடுத்திருக்காங்க அந்த அட்டவணையில செல்லின் பாகம் அதுல இருக்க அந்த 7 பாயிண்ட் மட்டும் எழுதிக்கோங்க செல் சுவர் செல் சவ்வு சைட்டோபிளாசம் மைட்டோகாண்ட்ரியா பசங்கனிகம் நுண்குமிழ்கள் உட்கரு நியூக்ளியஸ் இந்த 7 பாயிண்ட் தான் மிக குறிய விடையளி थर्ड क्वेश्चनக்கான ஆன்சர் அடுத்தது 4th क्वेश्चन தாவர செல்லில் மட்டும் காணப்படும் நுண்ணுறுப்பு எது ஆன்சர் எழுதிக்கோங்க பசங்கனிகம் செல் சுவர் 5th क्वेश्चन யூகேரியாடிக் செல்லிற்கு 3 எடுத்துக்காட்டுகள் தருக ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க தாவர செல் விலங்கு செல் பூஞ்சைகள் ஆல்கஹால் ஆல்காக்கள் அடுத்தது 6th क्वेश्चन நகரம் மைய பகுதி என்று அழைக்கப்படும் பகுதி எது ஆன்சர் எழுதிக்கோங்க சைட்டோபிளாசம் 7th क्वेश्चन சிவா சிறிய வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தோடு ஒப்பிடும்போது பெரிய வெங்காயம் பெரிய செல்களை கொண்டுள்ளன என்கிறான் இதை நீ ஏற்றுக்கொள்கிறாயா மறுக்கிறாயா ஏன் ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க ஏற்றுக்கொள்ளவில்லை மறுக்கிறேன் ஏனெனில் அப்புறம் எழுதிக்கோங்க ஏனெனில் அனைத்து செல்களும் உருவத்தில் சிறியவை ஆனால் செல்களின் எண்ணிக்கையில் மட்டுமே வேறுபடும் சிறிய வெங்காயத்தின் குறைந்த எண்ணிக்கையில் செல்கள் காணப்படும் பெரிய வெங்காயத்தில் அதிக செல்கள் காணப்படும் இதுதான் 7th क्वेश्चनக்கான ஆன்சர் அடுத்தது ரோமன் லெட்டர் 8 குறிய விடையில் ஃபர்ஸ்ட் क्वेश्चन உயிரினங்களை கட்ட உதவும் கட்டுமானம் செல் எனப்படுகின்றது ஏன் பேஜ் நம்பர் 64 எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் 64ல அறிமுகம் அந்த ஹெட்டிங் கீழ உள்ள செகண்ட் பாரால फोर्थ लाइन पांग से सुवरे पोलवे मार्क पड़कों कुछ विडयी फर्स्ट क्वेश्चन का आंसर अंत पैराग्राफ मुड़े वरी अमेरूम सेल अलग सेल आगे अद वरी मार्क पड़कों इतना कुछ विडयी फर्स्ट क्वेश्चन का आंसर सेकंड क्वेश्चन पिंवर तवर सेल नागरिक्राम डग्राम मार्क पड़ा அந்த டயகிராம் வந்து இத அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்து 3rd क्वेश्चन ப்ரோகேரியாடிக் யூகேரியாடிக் செல்கள் வேறுபடுத்துக பேஜ் நம்பர் 68 எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் 68ல யூகேரியாடிக் ப்ரோகேரியாடிக் செல்களுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் அதுக்கு கீழ ஒரு அட்டவணை கொடுத்திருக்காங்க அந்த அட்டவணை ஃபுல்லா மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் குறுகிய விடியலில थर्ड क्वेश्चन का आंसर फोर्थ क्वेश्चन நுண்ணோக்கியில் நீ கண்ட தாவர செல் மற்றும் விலங்கு செல்லின் படம் வரைக பேஜ் நம்பர் 69 எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் 69ல விலங்கு செல்லின் முக்கிய பண்புகள் அந்த ஹெட்டிங்க்கு மேல உள்ள டயகிராம் மார்க் பண்ணிக்கோங்க குருவினால फोर्थ क्वेश्चन का आंसर இந்த டயகிராம் ப்ளஸ் ரைட் சைடுல செல்லின் முப்பரிமாண அமைப்பு அந்த ஹெட்டிங்க்கு மேல உள்ள டயகிராம் இந்த ரெண்டு டயகிராமும் குருவினா फोर्थ क्वेश्चन का आंसर அடுத்தது 5th क्वेश्चन செல் உயிரியல் ராபர்ட் ஹூக்கின் பங்களிப்பு பற்றி விளக்குக பேஜ் நம்பர் 64 அண்ட் 65 பேஜ் நம்பர் 64ல செல்லின் கண்டுபிடிப்பு அந்த ஹெட்டிங் கீழ ராபர்ட் அதுல இருந்து மார்க் பண்ணிக்கோங்க குறிய விடையில 5th क्वेश्चन का ஆன்சர் அதுல இருந்து அந்த பாராகிராஃப் லாஸ்ட்ல இருந்து செகண்ட் லைன்ல பாருங்க உருவாக்கினார் அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்டா மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து நெக்ஸ்ட் பேஜ்ல செகண்ட் பாரால ஒரு முறை மரத்த கையை அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க செகண்ட் பாயிண்ட் அதிலிருந்து 4th லைன்ல ஒரே மாதிரியான ஆட்சியை கண்டார் அது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் குறுகிய விடையில 5th क्वेश्चन का ஆன்சர் அடுத்து ரோமன் லெட்டர் 9 விரிவான விடையில ஃபர்ஸ்ட் क्वेश्चन எவையேனும் 5 செல் நுண்ணுறுப்புகளையும் அதன் பணிகளையும் அட்டவணைப்படுத்துக பேஜ் நம்பர் 70 எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் 70ல
செல்லின் நுண்ணுறுப்புகள் மற்றும் அதன் பணிகள் அந்த ஹெட்டிங் கீழே ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. அந்த அட்டவணை ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் விரிவான வீடியோலையும் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது செகண்ட் கொஸ்டின், ப்ரோகேரியாட்டிக் செல்லின் படம் வரைந்து பாகம் குறி. பேஜ் நம்பர் 67 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 67ல் ப்ரோகேரியாட்டிக் செல்கள் அதுக்கு கீழே அந்த எடுத்துக்காட்டு இருக்குது. எடுத்துக்காட்டு கீழே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அந்த டயக்ராம் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் விரிவான வீடியோவில் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.